Hi friends, welcome to Angel's Care. In the video, la, spicy Indian scrambled egg curry paakalam. Video paakkaradhukku munadi Angel's Care channel subscribe pannikonga. Appadiye pakkathula irukra bell icon click pannikonga. Appo da next upload pandra health and beauty tips notification unga mobile ku vandu serum. Theviyana ingredients: egg 7, onion 4 big size eduthukonga, tomato 4 big size eduthukonga, chinna chinna da chop panni vechukonga, chillies 3, karivepillai konjam, kothamalli konjam, kadugu siragam உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பூண்டு 6 பல் எடுத்துக்கோங்க. எக் கறி ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் அதிகமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் எக் கறி நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இப்போ கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் ஆனியன் சீக்கிரம் வதங்கும். இப்போ சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே வாங்க. டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக் கறியில் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, அதனால் நான் ராக் சால்ட் ஆட் பண்ணல, சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ எக்ஸ் உடச்சி கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகாமல் உடச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு கடாய் க்ளோஸ் பண்ணி எக்ஸ் கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த எக்ஸ் மேலே தனியா பவுடர் தூவிக்கலாம். தனியா பவுடர் இப்படி ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி எக்ஸ் மேலே நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ் இப்போ மிக்ஸ் ஆகாமல் அப்படியே உடச்சி போட்ட எக்ஸை திருப்பி போட்டுக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து கொத்தமல்லி தூவிக்கோங்க. இதே மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரேவி சப்பாத்திக்கு, பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம், சுட சுட சாதத்துக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ரெசிபியை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்பைசி ஸ்க்ராம்பிள் எக் கறி ரெடி. ஷியூராக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த் அண்ட் பியூட்டிஃபுல் டிப்ஸில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.